ஹாய் எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பொள்ளாச்சி, நம்ம வீட்டு சமையல். எங்கள் ஊர் சந்தையிலேருந்து வாங்கின காய்கறிக்கு தாங்க இதெல்லாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. இந்த வீடியோவில் நான் ஃப்ரிட்ஜில் எப்படியெல்லாம் காய்கறியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேங்கிறது நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் மட்டும் பார்க்கும்போது இதில் ஏதாவது ஒரு டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தவொடனே இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருவேன். அப்போ எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தவுடனே நல்லா கழுவியும் போட்டு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்ச பிற்பாடி ஒரு கவரில் போட்டு நான் வைப்பேன். எனக்கு வந்து 1 வீக்லேருந்து 2 வீக் வரையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குதுங்க. அதே மாதிரி மல்லித்தலை கருகாப்தலையெல்லாம் வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி போட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிருவேன். நம்ம வாங்கிட்டு வந்தவுடனே கையோடு இதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனாலே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி விட்டு நாளைக்கு செய்யும் போது வந்து அது கொஞ்சம் லைட்டாக வாடின மாதிரியே ஆயிரும். வாங்கிட்டு வந்த அந்த ஃப்ரெஷ்னஸ்லேயே வந்து நீங்கள் தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நான் கேரட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த மாதிரி கவர் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் இது கேரட்டு போட்டு நல்லா இறுக்கமாக கெட்டி தான் நான் வைக்க போகிறேன். எங்கள் ஊர் சந்தையில் வந்து கூறு கணக்கில் தான் விற்பாங்க. கிலோ கணக்கில்னு பார்த்தானா வெங்காயம் எல்லாம் தான் கிலோ கணக்கில் விற்கும். மற்றபடி எல்லாமே கூறு கணக்கு தான். இந்த மாதிரி தான் நான் கெட்டி வச்சுருக்கிறேன். கீரைகளும் அதே மாதிரி தான் நல்லா க்ளீன் பண்ணி போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிருச்சு. இது அப்படியே வந்து ஒரு கவரில் கெட்டி வச்சிட்டிங்கனாலே 1 வீக் வரையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த கீரையும் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நம்ம வைக்கிறது பொறுத்து தான் எதாக இருந்தாலுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கிறனால டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த டிப்பை வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியே மற்ற காய்கறிகளும் நான் க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் பொள்ளாச்சி நம்ம வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.